வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க, தீர்ப்பு என்னவா வந்தது, இதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்சோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். ஸோ ஜட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அர்ஜென்டன் போட்டு கொடுத்துருக்காங்க. The positions listed the again 24/8/2022 ரெண்டு மணிக்கு மண்டே காலுக்கு இந்த இதை கொண்டு வந்தோம். ஆர்டர் வந்து அர்ஜென்ட்டில் இருக்குது, எப்போ வேணாலும் நாங்கள் ஜட்மெண்ட்டை பாஸ் பண்ணுவோம். டுடே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு டு ஜட்மெண்ட். ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன்று மாலைக்குள்ளார நமக்கு தீர்ப்பு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இதை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. த ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என் மாலா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு. ஸோ லேர்ன் த அட்வொகேட் டு த ஜென்ரல். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இந்த டெய்லி கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று அது வந்து பார்த்தீங்கன்னா தீர்ப்பு வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இடஒதுக்கீடு முறைகளுக்குண்டான, பெண்களுக்குண்டான இடஒதுக்கீடு முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறதாகவும் சில அறிவிப்புகள் நமக்கு வந்திருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தீர்ப்பு, கடந்த 3-5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீர்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டுருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு விடியல் கிடைக்குமான்றதான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி இடஒதுக்கீடு முறையான உயர்நீதிமன்ற வழக்கு, ஸோ இந்த வழக்குக்காக தான் அனைவருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். தீர்ப்பை பொறுத்தவரை ஒன்று இன்றைக்கி மாலை இல்லைன்னா நாளைக்கு மாலைக்குள்ளார வெளியிட்டே ஆகணும். அப்படி வெளியிடலாம் அடுத்த வாரத்துக்கு, அடுத்த மாதத்திற்கு ஒத்தி வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளன. ஸோ அதனால் கவலையே பட வேணாங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆகஸ்ட் எண்டுக்குள்ளார வெளியேற்றுவாங்க. அது டிஎன்பிஎஸ்சியோடைய அனௌன்ஸ்மெண்ட் தான், தீர்ப்பு வருதோ இல்லையோ. ஆனால் பட் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வந்து 30 வெளியிட்டிருக்கு. ஒரு வேலை 28 இல்லை 29 இது மாதிரி தேதிகளில் தான் ரிசல்ட் வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு. ஏன்னா அந்த ஜட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மெயின்ஸோடைய தேர்வு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸுக்கு எப்போ உங்களுக்கு தேர்வு வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்ஸோடைய எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மற்றும் நவம்பர், அக்டோபர் இறுதி நவம்பர் முதல் வாரத்தில் மெயின்ஸோடைய தேதி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸோடைய தேர்வு தேதியை வெளியிட்டுருவாங்க, கவலையே பட வேண்டாம், ஓகேங்களா. ஸோ குரூப் டூ மற்றும் குரூப் டூ ஏவோடைய ரிசல்ட்ஸ் எல்லாமே நமக்கு விரைவில் கிடைக்க இருக்கிறது. ஸோ கவலைப்படாதீங்க. மதிப்பெண்கள் கம்மியாக எடுத்தால் கூட நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, தேங்க்யூ.